கனமழை பாதிப்புகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய ஆயத்தப் பணிகள் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து அணைகளில் இருந்தும் வெளியேற்றப்படும் உபரி நீர் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி சேதம் உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தீபாவளி பண்டிகையை ஒட்டி புத்தாடை வாங்க கடைகளில் குவிந்த மக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க அதிகாரிகள் வேண்டுகோள். ராமநாதபுரத்தில் ஆட்டுக்கழிவு வேப்பம் புண்ணாக்கை பயன்படுத்தி இயற்கை உரம் உற்பத்தி விவசாயின் முயற்சியால் மகசூல் பல மடங்கு அதிகரிப்பு. அரியலூர் அருகே இடுப்பளவு தண்ணீரில் உயிரை பணயம் வைத்து இறந்தவரின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்லும் அவலம். தரைப்பாலம் அமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் பயனில்லை என மக்கள் வேதனை. கேரளாவில் பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பலர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்திக்கு பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு பஞ்சாப் மாநில தலைவர் சித்து 4 பக்க கடிதம் எழுதியுள்ளார். டெல்லி திருப்பதி இடையே ஸ்பைஸ் ஜெட் விமான சேவையை மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தொடங்கி வைத்தார். காங்கிரஸ் கட்சி ஒரு சர்க்கஸ் கூடாரம் போல இருப்பதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 1218 பேருக்கு கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருபது ஓவர் உலகக்கோப்பையை கேப்டன் விராட் கோலிக்காக வென்று கொடுங்கள் என இந்திய அணிக்கு சுரேஷ் ரெய்னா அறிவுரை வழங்கியுள்ளார். T20 உலகக்கோப்பை தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் பப்புவா நியூகினியா அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஓமன் அணி வெற்றி பெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தானில் வீடு தீப்பிடித்து எரிந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை தாமதமில்லாமல் வழங்குமாறு கன்னியாகுமரி, நீலகிரி, நெல்லை, தென்காசி மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காணொலி காட்சி மூலம் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கினார். அதில் மழைக்காலத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் நிவாரண முகாம்கள் அமைத்து அதில் தங்க வைக்கப்படும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரவும் உத்தரவிட்டார். அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டுக் கொண்டார். நிவாரண முகாம்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவைப்படும் பால், ரொட்டி, உணவு, மருந்துகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, சேலம், மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருப்பூர், திருப்பத்தூர், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், கரூர், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளில் இருந்து வெளியேறும் உபரி நீரில் கரையோர மக்கள் சிக்கி தவிக்கின்றனர். குமரி மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் ஆகிய அணைகளில் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த அணைகளில் இருந்து வெளியேற்றம் செய்யும் தண்ணீர் மாவட்டத்தில் உள்ள கோதையார் மற்றும் பரளி ஆறு வழியாக தாமிரபரணி ஆற்றில் வந்து கலந்து அங்கிருந்து தேங்காப்பட்டினம் கடலில் கலக்கிறது. கோதையாற்றின் கரையோர பகுதிகளான பேச்சிப்பாறை, குள்ளியல் உட்பட இந்த ஆறு செல்லும் பகுதிகளில் உள்ள தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்தது. இதேபோல் பெருஞ்சாணி அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரும் விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்டு முகாம்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குமரி மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதால் அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளனர். புதுக்கோட்டை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் இன்றும் கிணற்று நீரை மட்டுமே குடிநீராக மக்கள் அருந்தி வருகிறார்கள். குடிநீர் குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டாலும் அதை தவிர்த்துவிட்டு கிணற்று நீரையே பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் மக்களை குறித்து தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ளது கோவிலூர் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் காலனியில் 1935 சர்க்கார் கிணறு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த கிணற்று நீரைதான் அந்த கிராம மக்கள் மட்டுமின்றி அருகே உள்ள ஆயிப்பட்டி, கொத்தாக்கோட்டை, கச்சிரான்பட்டி உள்ளிட்ட கிராம மக்களும் கடந்த 86 ஆண்டுகளாக குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். இன்றைய நாகரீக நடைமுறை வாழ்வில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துவிட்டாலும் இந்த மக்கள் மட்டும் பழமை மாறாமல் அதே கிணற்று நீரை இன்னும் தொன்று தொட்டு அருந்து வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் நீரில் உள்ள சுவைதான் என்கின்றனர் அந்த பகுதி மக்கள். மேலும் கோடை காலத்திலும் இந்த கிணறு வற்றியதே இல்லை என்றும் குடிநீர் குழாய்களில் விநியோகம் செய்யப்படும் தண்ணீரில் உப்புத்தன்மை அதிகமாக உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆட்டங்கரப்பட்டி எல்லாம் தண்ணி வந்து இங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த அந்த வடைக்காடு அந்த ஊராளுங்க எல்லா ஊராளும் இங்க வந்து தண்ணி எடுக்குது. பைப்புனா பைப்பெல்லாம் தண்ணியா சோறு நல்லா இருக்காது. இதுதான் சோறு நல்லா இருக்கும். நாங்க எத்தனை நாள் இருந்தாலும் பழைய சொத்துக்கு எத்தனை நாள் இருந்தாலும் இந்த தண்ணி தூக்காது சமைப்போம். இந்த பழமை வாய்ந்த பாரம்பரிய மிக்க கிணற்றின் பல இடங்களில் தற்போது சிதிலமடைந்து விட்டதாகவும் மக்கள் பாதுகாப்பற்ற முறையில் தண்ணீர் இறைக்க வேண்டியுள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்த கணம் வந்து எவ்வளவு வறட்சி காலத்துல தண்ணி ஊறி மக்களுக்கு வந்து நல்லா தண்ணி சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு இனிமையாக இருக்கும். சோறு வந்து அப்படியே வெள்ளையா கெட்டு போகாத அளவுக்கு நல்லா இருக்கும். பழமை வாய்ந்த இந்த கிணற்றை அரசு சரி செய்து தர வேண்டும் என்பதே தற்போது இந்த மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பராமரிப்பு இல்லாமல் இருக்கும், தூர்வார நல்லா இருக்கும், தூரம்னா நல்லா இருக்கும். இந்த இருக்க செடிதெல்லாம் வச்சுட்டா நம்ம நல்லா இருக்கும். இல்லை இதெல்லாம் பக்கத்தில் ரெண்டு மூணு கிராமத்தில் இங்கே தண்ணி தூக்குறாங்க, நிறைய கிராமம் யூஸ் ஆகுது. பக்கத்தில் மண்ணாக இருக்கிறனால இதுக்கு தேவைன்னா இங்கே தண்ணி எடுத்துக்கிறாங்க. மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்பார்கள். அதற்கு விதிவிலக்காக 85 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த கிணற்று நீரை பாரம்பரியம் மாறாமல் பருகி வரும் கோவிலூர் கிராம மக்களின் செயல் வியப்பு கூறியதே. தஞ்சையில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல 1000 ஏக்கர் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி 3.5 லட்சம் ஏக்கரில் செய்யப்பட்ட நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் 1.66 லட்சம் ஏக்கர் மேற்கொள்ளப்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இந்த ஆண்டு குறுவைக்கு பயிர் காப்பீடு இல்லாத நிலையில் விவசாயிகள்
அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். டெல்டா மாவட்டத்தில் பெஞ்ச மழையினால நாங்கள் இப்போ ஒரு 7 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருந்தோம். அதே போல பல விவசாயிகள் 100 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அறுவடைக்கு தயாராக இருந்த எல்லா நெற்பயிர்களும் மூழ்கி இப்போ அறுவடை செய்ய முடியாமல் எல்லாம் முளைப்பு திறனோட நிற்கின்றது. இதை அறுவடை செய்ய முடியாது. இதை வந்து யாரும் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையை வந்து எந்த அதிகாரிகளும் இந்த நிமிடங்கள் வரையும் யாரும் வந்து பார்க்கவில்லை. இதை பார்த்து எங்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி அரசை கேட்டுக்கொள்கின்றோம். ஆயிரத்து 1931 அக்டோபர் மாதம் 18 நவீன தொழில் மயமான உலகின் மீது தனது கண்டுபிடிப்புகளால் பரவலான தாக்கங்கள் ஏற்படுத்திய தாமஸ் ஆல்வா எடிசன் மறைந்தார். 1847 அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் பிறந்தார் எடிசன். கற்றல் குறைபாடு இருந்ததாக கூறி பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்ட எடிசனுக்கு ஆசிரியையான அவரது தாய் வீட்டிலேயே கல்வி புகட்டினார். எடிசன் அறிவியல் தொழில்நுட்பம் குறித்த புத்தகங்களை தாமாகவே ஆர்வமுடன் படித்தார். படிப்பதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் வீட்டிலேயே அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்தார். ரயில்களில் காய்கறிகள் நாளிதழ்கள் விற்பனை செய்து 13 வயதிலேயே வருமானம் ஈட்டத் தொடங்கினார். கிடைத்த பணத்தை தனது அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்திக் கொண்டார். 16வது வயதில் டெலிகிராப் ஆபரேட்டராக பணியில் சேர்ந்த எடிசன் தந்தி முறையை கற்று அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார். 1869 முதல் தனது முழு கவனத்தை கண்டுபிடிப்புகளில் செலுத்த தொடங்கினார். எடிசனின் ஆராய்ச்சிகள் பெரும்பாலும் அவரது உள்ளுணர்வின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தன. ஆனாலும் கணித மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்குவதற்காக உதவியாளர்களை பணியமர்த்தவும் அவர் தவறவில்லை. 1877 ஒலிப்பதிவு கருவியான போனோகிராஃபை கண்டுபிடித்ததன் மூலம் உலக புகழ் பெற்றார். இது வெறும் தொடக்கம் மட்டுமே. 1879 லைட் பல்ப், 1880 திரைப்பட கேமரா மற்றும் ப்ரொஜெக்டர் என இவரது கண்டுபிடிப்புகளின் பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம். 1887 உலகின் முதல் தொழில்துறை ஆராய்ச்சி ஆய்வகத்தை தொடங்கினார். குறிப்பிட்ட ஆராய்ச்சிகளை முறையாக மேற்கொள்ள அங்கு பலரை பணியமர்த்தினார். நவீன தொழில்துறை உலகுக்கு அவரது மிகப்பெரிய பங்களிப்பு மின்சக்தி சார்ந்தது என சொல்லலாம். மின் விநியோக முறையை உருவாக்கினார். நியூயார்க் நகரில் உலகின் முதல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்தார். முதல் மின்சார ரயில் பாதை உள்ளிட்ட நவீன மின்சார உலகிற்கு அடித்தளமிட்ட பல கண்டுபிடிப்புகள் எடிசனின் பெயர் சொல்லும். 1000க்கும் அதிகமான காப்புரிமைகளை பெற்றார். தனது 80வது வயதிலும் ஓய்வெடுக்காமல் உழைத்தார். 1931 அக்டோபர் மாதம் 18 தனது 84வது வயதில் மறைந்தார். தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்திற்கு இன்னும் 20க்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள ஜவுளி சந்தைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறையை அடுத்து ஈரோடு நகரின் ஜவுளி சந்தைகளில் புத்தாடைகளை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். பன்னீர்செல்வம் பூங்கா, மணிக்கூண்டு ஆகிய பகுதிகளில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த ஆண்டு ஜவுளி விற்பனை குறைவாக காணப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு விற்பனை அதிகளவு இருக்கும் என எதிர்பார்ப்பதாக ஜவுளி வியாபாரிகள் தெரிவித்தனர். இதேபோல கோவை கடைவீதி, டவுன்ஹால் பகுதிகளில் பொதுமக்கள் அதிகளவு திரண்டனர். பண்டிகைக்கு தேவையான புத்தாடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இதையொட்டி பாதுகாப்பு பணியில் 1500 போலீசார் ஈடுபட்டனர். அரியலூர் அருகே தரைப்பாலம் இல்லாததால் இறந்தவரின் உடலை மயானத்திற்கு இடுப்பளவு தண்ணீரில் எடுத்துச் செல்லும் அவல நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே வானந்திரையன் குப்பம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிவநேசன் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய அரசனடி ஏரியின் உள்ளே இறங்கி இடுப்பளவு தண்ணீரில் மயான கொட்டகைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. மழை காலங்களில் ஏரியை கடக்க தரைப்பாலம் அமைத்து தரக்கோரி பலமுறை மனு கொடுத்தும் அரசு செவி சாய்க்கவில்லை என கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.
வறட்சியின் காரணமாக புலம்பெயர்ந்து நாடு முழுவதும் முறுக்கு தொழில் செய்து பரவலாக வாழும் உசிலம்பட்டி பகுதி மக்கள் காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி தங்களையும் அப்டேட் செய்து கொள்கின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக மக்கள் பிழைப்பு தேடி மகாராஷ்டிரா, ஆந்திரா, டெல்லி, மும்பை என நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று முறுக்கு வியாபாரம், தோசை, இட்லி கடைகளை அமைத்து பிழைப்பு நடத்த துவங்கினர். நாங்க வந்து இன்னைக்கு உசிலம்பட்டியில இருந்து ஒரு முறுக்கு மிஷின் கண்காட்சி வச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த பகுதியில இருந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மக்கள் வந்து இந்தியாவில் எல்லா பகுதியிலும் போய் இந்த முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கையில தான் முறுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. கடுமையா காலையில 4 மணிலிருந்து உழைச்சாதான் அவங்க ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லாம நவீன முறையில நிறைய இயந்திரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓரளவு கணிசமான லாபத்தை ஈட்டும் தொழிலாக இந்த தொழில்கள் அமைந்ததால் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள விளாம்பட்டி, மலைப்பட்டி, மேக்கிலார்பட்டி, பூச்சிப்பட்டி, வி பெருமாள்பட்டி என பல்வேறு கிராமங்களில் இருந்த பெரும்பாலான மக்கள் நாடு முழுவதும் சென்று இந்த தொழிலை துவங்கி இன்றளவும் நல்ல லாபத்தை ஈட்டி வருகின்றனர். ஆரம்ப காலத்தில் கூலி தொழிலாளியாக வட மாநிலங்களுக்கு முறுக்கு போட சென்ற மக்கள் நாளடைவில் தனியாக முறுக்கு கம்பெனிகளை துவங்கி இன்று நிறுவனங்களாகவும் மாற்றியுள்ளனர். அனைத்து முறுக்குகளுக்குமே மிஷினரியில நம்ம இப்ப வந்து பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். நம்ம மிஷின்ல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 50 வகையான முறுக்குகள் போட்டுக்கலாம். நீங்க நினைச்ச உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த வகையான முறுக்குகளை வந்து இந்த மிஷின்ல நீங்க வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நாங்க வளர்ச்சியின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்கள் ஒன்றிணைந்து முறுக்கு தயாரிக்கும் இயந்திரத்தை கண்டறிந்தனர். இதன் மூலம் 1 மணி நேரத்திற்கு சுமார் 3000 முறுக்குகள் வரை தயாரிக்க உதவும் ஒரு இயந்திரம் நாடு முழுவதும் வறுமையால் வாடிய முறுக்கு வியாபாரிகளுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி மீண்டும் நல்ல நிலைக்கு முன்னேற்றியதாக கூறுகின்றனர். மிஷின்லாம் இப்ப அப்பெல்லாம் இல்ல, நாங்க கையில தான் எல்லா வேலையும் செஞ்சோம். இப்ப வந்து எங்களுக்கு கஷ்டமே இல்ல. இந்த மிஷின் கண்காட்சி வந்து பார்க்கும் போது எங்களுக்கு கஷ்டம் இல்ல, எதுவுமே இல்ல. இந்த மிஷினை பார்த்து நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். 4 பேர் வேலை பசங்களை வச்சுக்கிட்டு உள்ள அளவுக்கு வேலை நடத்தி பொழப்பு ஓட்டிட்டு இருந்தேன். முடியாத பட்சத்துக்கு கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தொழில் பார்க்க முடியலன்ற சூழ்நிலையில திரும்பி ரிட்டர்ன் வரலான்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இப்படிப்பட்ட மிஷின்கள் எல்லாம் வந்து அறிமுகம் ஆயிருக்குன்றதுனால கொஞ்சம் உதவிகரமா இருக்கிறதுனால இப்ப வந்து எல்லாரும் வீட்லயும் இப்ப ஓரளவுக்கு மிஷின் வாங்கி போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் அனைத்து வியாபாரிகளும் பயன்பெறும் வகையில் அகில இந்திய முறுக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடந்த 2 தினங்கள் முறுக்கு கண்காட்சி நடைபெற்றது. மேலும் இந்த இயந்திரங்கள் மூலம் எத்தனை வகையான முறுக்குகளை தயாரிக்கலாம், எவ்வளவு நேரத்தில், எவ்வளவு வேகத்தில் எனும் மாடல்களும் பல்வேறு வடிவங்களில் முறுக்கு தயாரிக்கும் இயந்திரங்களும் காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த கண்காட்சியை நாடு முழுவதும் இருந்தும் நூற்றுக்கணக்கான முறுக்கு வியாபாரிகள் வந்து பார்வையிட்டு வாங்கி சென்று மீண்டும் புத்துணர்வோடு தொழிலை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல முடியும் என நம்பிக்கை தெரிவித்தனர். திருக்குறளின் 10 அதிகாரத்தில் 100 குறள்களை 4 நிமிடம் 20 நொடிகளில் கூறி கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவி சாதனை படைத்துள்ளார். கோவை காந்திப்பார் பகுதியைச் சேர்ந்த லலிதாம்பிகை ராஜசேகர் தம்பதியரின் மகள் சிவசங்கரி 9ஆம் வகுப்பு பயிலும் இவர் திருக்குறளின் அனைத்து குறட்பாக்களையும் வேகமாக கூறுவதில் தனித்திறமையோடு திகழ்கிறார். திருக்குறள் உலகம் அகாடமியின் நிறுவனர் திருக்குறள் கணேசனிடம் பயிற்சி பெற்று திருக்குறளின் 10 அதிகாரத்தில் உள்ள 100 குறள்களை 4 நிமிடம் 20 நொடிகளில் கூறி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளார். சாதனை புரிந்த மாணவிக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நான் 7 வருஷமா வந்து தொடர்ந்து ஸ்கூல்ல வந்து பிரைஸ் வாங்கிட்டு இருக்கேன். இது திருக்குறளுக்கு இன்னைக்கு வந்து நோபல் இன்னைக்கு வந்து 100 திருக்குறள் 4:20 செகண்ட்ல வந்து சொல்லி சாதனை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து சாதனை படிச்சிருக்கேன். மைசூரில் உள்ள T23 புலிக்கு 6 கிலோ மாட்டிறைச்சி கொடுக்கப்பட்டதாகவும் அதனை உட்கொண்ட பிறகு உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தமிழக தலைமை வன உயிரின பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் தகவல் தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி முதுமலை வனப்பகுதியில் பிடிக்கப்பட்ட T23 புலி மைசூரில் உள்ள வன விலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புலியின் தற்போதைய நிலை குறித்து தமிழக தலைமை வன உயிரின பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் புலிக்கு நேற்று உயிருடன் உள்ள கோழியை கொடுத்த நிலையில் தொடர்ந்து 6 கிலோ மாட்டிறைச்சி உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தேவையான அளவிற்கு தண்ணீரையும் புலி உட்கொண்டுள்ளது. உணவை உட்கொண்ட புலி நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறது என்றும் தற்போது அது அடைக்கப்பட்டுள்ள அறையினுள் அமைதியாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே உடலில் பலத்த காயங்களுடன் இருக்கும் புலிக்கு பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவுகள் வந்த பிறகு புலிக்கு அடுத்த கட்டமாக என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இந்த நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ ஆத்தூர், கெங்கவல்லி, வாழப்பாடி, தலைவாசல் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்தும் 1000+ மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்தனர். அடிவாரப் பகுதியில் உள்ள ஏரியில் படகு சவாரி செய்ததோடு அங்குள்ள சிறுவர்களுக்கான பூங்காவிலும் அதிக அளவில் குவிந்தனர். தமிழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆர் என் ரவி முதன்முறையாக 5 சுற்றுப்பயணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். நூற்றாண்டை கடந்த பாரம்பரியமிக்க மலை ரயிலில் குடும்பத்துடன் பயணம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நீலகிரி மண்ணின் பாரம்பரிய மரமான அழிந்து வரும் பட்டிகளில் உள்ள விக்கி மரக்கன்றுகளை நடவு செய்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கடனா, குண்டாறு மற்றும் அடவி நயினார் நீர்த்தேக்கங்களில் உபரி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடனா நதி, அனுமன் நதி, குண்டாறு, சிற்றாறு ஆகிய ஆறுகளில் வெள்ள அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளது. எனவே பொதுமக்கள் நீர்நிலைகள், அணைகள், ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் குளிக்கவோ இறங்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் எனவும் கரையோரப் பகுதிகளில் குடியிருக்கும் மக்கள் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தரராஜ் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மழை வெள்ள இடர்பாடுகள் தொடர்பான உதவிகளுக்கு 24 மணி நேரமும் இயங்கி வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையினை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் 2 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குற்றாலத்தில் உள்ள பழைய குற்றாலம், பிரதான அருவி, 5 ஆகிய அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் 2 வெள்ளம் பாய்ந்தோடியது. இதனால் சிற்றாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் சிற்றாறு உட்பட மாவட்டத்தில் உள்ள எந்த நிலைகளுக்கும் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் என்று காவல்துறை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பெய்த மழையால் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இயற்கையாக மண் வளத்தை பாதுகாத்திட பசுந்தாள் மற்றும் பசுந்தளையை உரமாக பயிரிட வேண்டும் என்று விவசாயிகளுக்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். பசுந்தாள் மற்றும் பசுந்தாளையை உரமிட்டு வயலில் மடக்கி உழுவதன் மூலம் மண்ணில் காற்றோட்டம் அதிகரித்து பொளபொளப்பு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விவசாயிகள் தக்கை பூண்டு, மணிலா அகத்தி, கொழுஞ்சி, சணப்பு, ஆவாரை, சுபாபுல், எருக்கு, வேம்பு மற்றும் புங்கன் ஆகியவற்றை பசுந்தாளை உரமாக பயன்படுத்தலாம் என்பதால் அதனையும் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதியில் புகுந்து நாயை கடித்து தூக்கி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் நல்லப்பன் தெரு பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் இந்த பகுதிக்கு வந்த சிறுத்தை ஒன்று தெருநாயை வேட்டையாடி தூக்கி சென்றது. அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் சிறுத்தை நாயினை வேட்டையாடி சென்ற சம்பவம் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடனடியாக வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மாவட்ட அளவிலான உறைவாள் போட்டி கும்பகோணத்தில் வீரசைவ மடத்தில் நடைபெற்றது. தஞ்சை மாவட்ட அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த உறைவாள் போட்டி சங்க மாநில செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவ மாணவிகள் 120 கலந்து கொண்டனர். 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. கோத்தகிரி அகநாடு எஸ்டேட் பகுதியில் கிணற்றில் விழுந்த கரடியை வனத்துறையினர் உயிருடன் மீட்டனர்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள அரவேணு, பில்லிக்கம்மை, மிளித்தேன் உள்ளிட்ட பகுதிகளில் கரடிகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு தேடி வருவது வழக்கம். இந்நிலையில் அகநாடு தேயிலை எஸ்டேட் பகுதியில் கிணற்றில் கரடி ஒன்று விழுந்து உயிருக்கு போராடி வருவதாக அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கிணற்றில் தத்தளித்த கரடி மேலே ஏறி வருவதற்காக ஏணி அமைத்தனர். பின்னர் கரடிக்கு நெருப்பு பந்தங்களை காட்டி அச்சுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து கரடி ஏணியில் ஏறி கிணற்றில் இருந்து வெளியில் வந்து உற்சாகமாக வனப்பகுதிக்குள் சென்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி அருகே கைக்கொள்வார் மடத்தைச் சேர்ந்த நாகநாதன் 15 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிறார். இவர் செயற்கை உரத்திற்கு மாறாக இயற்கை உரத்தை பயன்படுத்தலாம் என்று யோசனை செய்து ஆட்டுக்கழிவு மற்றும் வேப்பம் கொட்டையை அரைத்து அதிலிருந்து வேப்ப எண்ணெய் பிரித்தெடுக்கப்பட்டு கிடைக்கும் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு உள்ளிட்டவற்றை பெரிய அளவிலான டிரம்மில் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கின்றார். அதன் பின்னர் ஆட்டுக்கழிவு புழுக்கையை இயந்திரத்தின் மூலம் அரைத்து பொடியாக்கிய பிறகு வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கை ஊற வைத்து அந்த தண்ணீரை தெளித்து இயற்கை முறையில் உரம் தயார் செய்து தனது விவசாய பணிக்கு பயன்படுத்தி வந்துள்ளார். இயற்கை உரத்தை பயன்படுத்தி நாகநாதன் விவசாய பணியில் ஈடுபட்டபோது அதிக அளவிலான மகசூல் கிடைத்ததை அடுத்து உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுக்கும் இயற்கை உரத்தை தயார் செய்து கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். தற்போது ISI தரச்சான்று பெற்று இயற்கை முறையில் உரங்களை உற்பத்தி செய்து 1 கிலோ 20 ரூபாய் என்ற விலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் விவசாயிகளுக்கு உரத்தை விற்பனை செய்து வருகின்றார். இங்கே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து செயற்கை உரங்கள் போட்டு தான் விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலை, எள், மிளகா, நெல், தென்னை இது மாதிரி காய்கறிகள் எல்லாமே போட்டுக்கிட்டேன் சார். போட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் எனக்காக ஒரு ஆர்வம் வந்துச்சு, ஏன் நம்ம வந்து செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரமாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நான் இயற்கை உரம் ஏன் தேவைக்காக நான் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தேன். உற்பத்தி பண்ணி கொஞ்சமாக போட ஆரம்பிச்சு, எனக்கு நல்ல மகசூல் இருந்துச்சு, அந்த பொருளும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அது நானே உணர்ந்தேன். அப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம்னா, சரி ஏன் இதை நம்ம தொழிலாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷின்லாம் வாங்கி போட்டு எல்லாம் உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நண்பர்களெலாம் கொடுத்தேன். அவங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. இதை வாங்கி போட்டால் மண் மலட்டுத்தன்மை இல்லாமல் மண்ணுக்கு உயிரோட்டம் கிடைக்கும், அது மாதிரி காய்கறிகளுக்கும் உயிரோட்டம் கிடைக்கும், அதை சாப்பிட நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் அதாவது சத்து மிக்க உணவு, நோயெதிர்ப்பு சக்தி இதெல்லாம் உருவாகும். நல்லா இருக்கு சார், நல்லா போயிட்டு சார், நல்லா இருக்கு. சேலம் மாவட்டம் சீதாமலையில் ராட்சத பாறைகள் மழைக்காலங்களில் சரிந்து விழாமல் இருப்பதற்காக கருங்கற்களால் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கருங்கல் தடுப்புகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அண்மையில் பெய்த தொடர் மழையில் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகள் உருண்டன. இதனால் அந்த பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டன. இதில் முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 2 பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரை சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத் துறையினர் மண் சரிவையும் கருங்கற்களை அப்புறப்படுத்தாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் மின் விளக்குகள் எரியாததும் விபத்துகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் மின் விளக்குகளை எரிய வைக்கவும் சாலையில் உருண்டுள்ள பாறைகளையும் ஆபத்தான முறையில் விழுவதற்கு தயாராக உள்ள பாறைகளையும் அகற்றுமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் சுற்றுலாத் தளம் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத் தளமாக விளங்குகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு பரிசலில் செல்ல மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் தடையை மீறி மெயினருவி, சினியருவி மற்றும் ஆற்றங்கரையில் சுற்றுலா பயணிகள் குளித்தனர். மேலும் கொரோனா கட்டுப்பாடுகள் முழுமையாக பின்பற்றாமல் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலை மோதியது. தற்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியா வருவதற்கான தடை நீக்கப்பட்டு மத்திய அரசு சுற்றுலா விசா வழங்கும் பணியை தொடங்கியுள்ளது. இதனால் தற்போது படிப்படியாக மாமல்லபுரத்தில் வெளிநாட்டு பயணிகள் வருகை தர ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் இந்தியாவில் டெல்லி மற்றும் சென்னையில் பயிற்சி பெறுவதற்காக அமெரிக்காவின் முப்படைகளின் தலைமை அலுவலகமான பென்டகனில் இருந்து கடற்படை வீரர்கள் 40 பேர் மாமல்லபுரம் வந்தனர். அவர்கள் அங்குள்ள முக்கிய புராதன சின்னங்களை பார்த்து ரசித்தனர். மாமல்லபுரம் சிற்பங்கள் பற்றி வரலாற்று தகவல்களை சுற்றுலா வழிகாட்டிகள் அவர்களுக்கு விளக்கி கூறினர். மேலும் சுற்றுலா வழிகாட்டிகளிடமிருந்து மாமல்லபுரம் வரலாற்று சின்னங்கள் பற்றி விவரங்கள் அடங்கிய கையேடுகளை வாங்கி சென்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி நடுநிலைப் பள்ளி அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 150 மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். வரும் நவம்பர் 1 முதல் பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் நடுநிலைப் பள்ளியின் உட்புறத்தில் உள்ள பள்ளங்களை நிரப்புவதற்காக நகராட்சி நிர்வாகம் வீடுகள் கடைகளில் பெறப்படும் குப்பைகளை கொண்டு வந்து மையப்பகுதியில் மலைபோல் கொட்டியுள்ளனர். மருத்துவ கழிவு, கண்ணாடி பாட்டில்கள், துணிகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளால் ஆன இந்த குப்பைகள் மழை நேரத்தில் துர்நாற்றம் வீசக்கூடியதாகவும் மாணவர்களின் கால்களில் கண்ணாடி காயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். குமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மாவட்டம் முழுவதுமாக 23 மின்கம்பங்கள் உடைந்து 25 மின்கம்பங்கள் சாய்ந்த நிலையிலும் 13 மின்மாற்றிகள் பழுதடைந்துள்ளது. இந்நிலையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து அதிகமாக உபரிநீர் வெளியேற்றம் செய்ய தொடங்கிய போது அணையிலிருந்து தண்ணீர் பாய்ந்து செல்லும் பாலாற்றின் கரையோரம் பேச்சிப்பாறையிலிருந்து கோதையார் அருகே தச்சமலை பகுதி வரை மின்சாரம் கொண்டு செல்ல நட்டப்பட்டிருந்த மின்கம்பம் சரிந்ததால் பேச்சிப்பாறை 0 முதல் தச்சமலை பகுதி வரை உள்ள 20 பழங்குடியின காணி மக்கள் வசிக்கும் கிராம மக்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் இந்த கிராம மக்கள் பாதிப்படைந்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம், பெருமாள் கவுண்டன்பட்டி, விசுவாசபுரம், காமராஜபுரம், உப்புக்கோட்டை போன்ற பகுதிகளில் பட்டுப்புழு தீவனத்திற்காக மல்பெரி செடி வளர்ப்பதற்கான ஆர்வம் விவசாயிகளிடையே அதிகரித்துள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மற்ற விவசாய பயிர்களின் ஊடுபயிராகவும் தனிப்பயிராகவும் மல்பெரி செடிகளை விவசாயிகள் பயிர் செய்துள்ளனர். அறுவடை காலத்தில் பறிக்கப்படும் இந்த இலைகள் பட்டுப்புழுக்களுக்கு தொடர்ந்து உணவாக அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இலை தீவனத்தால் பட்டுப்புழு தடைபடாமல் வேகமாக வளர்ந்து பட்டுப்புழு நூல் எடுப்பதற்கு பெரிதும் உதவுகிறது. இதனால் விவசாயிகளுக்கு அதிக லாபமும் கிடைக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஞாயிறு தோறும் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் புரட்டாசி மாதம் நிறைவடைவதால் விவசாயிகள் கூடுதல் ஆடுகளை வாரச்சந்தைக்கு கொண்டு வந்திருந்தனர். சுமார் 2000 மேற்பட்ட ஆடுகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் சராசரியை விட விற்பனை விலை குறைவானதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். வழக்கமாக 20 எடையுள்ள ஆடு 10,000 முதல் 12,000 வரை விலை போகும். ஆனால் தற்போது 7,000 முதல் 9,000 ரூபாய் வரை மட்டுமே விலை போனது. இதனால் சில விவசாயிகள் ஆடுகளை விற்காமல் மீண்டும் எடுத்துச் சென்றனர். மதுரையில் மழை வேண்டி கிராம மக்கள் ஒன்று கூடி புறவி எடுக்கும் திருவிழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மாடகுளம் கிராமத்தில் கடந்த 9 நவராத்திரி திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவின் கடைசி நாளான நேற்று நள்ளிரவில் ஊர் மக்கள் ஒன்று கூடி மழை வேண்டி புறவி எடுக்கும் விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக ஸ்ரீ கபாலீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இந்த விழாவில் ஐயனார் சிலை முதலில் பக்தர்களால் தூக்கி வரப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வேண்டுதலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 11 குதிரைகள், ஜல்லிக்கட்டு காளை சிலைகளை இளைஞர்கள் ஊர்வலமாக சுமந்து வந்தனர். இந்த விழாவில் ஊர் பொதுமக்கள் சார்பாக 201 பொங்கல் பானைகளை பெண்கள் தலையில் சுமந்து வரிசையாக கோவிலை நோக்கி சென்றனர். வருடந்தோறும் மழை வேண்டியும் கால்நடைகள் விவசாயம் செழிக்க வேண்டியும் நடைபெற்ற இந்த விழாவில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1986 பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 100 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். மேலும் தாங்கள் படிக்கும்போது பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளும் நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு 3 பீரோ உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்களின் நினைவாக பள்ளியில் மரக்கன்று நடப்பட்டது. நாங்கள் அனைவரும் 1986 அரசினர் மேல்நிலைப் பள்ளி, அப்போ இது கோ எஜுகேஷன், ஆண்கள் பெண்கள் இருவாளரும் சேர்ந்து படிக்கின்றோம். இன்னைக்கு 10th படித்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் போனவங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் 50 இப்போ வந்து ஒன்று சேர்ந்து எல்லாரும் சந்திச்சுக்கிறோன்ற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்களும் வேறு திசையில் இருந்து இவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு எங்களுக்கு 1.5 ஆச்சு. 1.5 இவங்களை நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் இப்போ மீடியாலாம் நல்லா நோ பண்ணதுனால
வாட்ஸ்அப் மூலமா எல்லாரையும் ரெடி பண்ணி இதை கோவிட்னால வேற எங்களுக்கு ப்ரோக்ராம் தள்ளி போயிடுச்சு. ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. மாலை வரை ஒன் டே ஃபுல் டே இது ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதன்படி நடந்துகிட்டு இருக்கு. பழைய டீச்சர்ஸ்லாம் இன்னில் இருந்தவர்கள் அனைவரையும் அழைச்சிருக்கிறோம். முடிஞ்சவங்க வந்திருக்கிறாங்க. ஏஜ்டு பர்சன் வராம இருக்காங்க. சில பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும். இந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சிருக்கேன். ஆண் பெண் எந்த வேறுபாடும் இல்லாம ஜாலியா பேசுவோம், பழகுவோம், நல்லா ஃப்ரீயா இருந்தோம். அது இப்ப எல்லாரையும் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப அடுத்தது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வந்திருக்கிற டீச்சர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கன்னிமராத்தோப்பு ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை வள்ளியூர் ராதாபுரம் பணக்குடி சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என 500 மேற்பட்டோர் கன்னிமராத்தோப்பு ஓடையில் குவிந்து உற்சாக குழிகள் போட்டனர். இதனால் அப்பகுதியில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆத்தூர் அருகே கல்வராயன் மலையில் 100 மேற்பட்ட வீடுகளில் கூட்டம் கூட்டமாக வினோத வண்டுகள் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆயிரக்கணக்கான வண்டுகள் காணப்பட்டது. இந்த வண்டுகள் வீட்டின் சுவர் மேற்கூரை துணிகளில் படர்ந்தபடி உள்ளது. இந்த வண்டுகளை விரட்ட முடியாமல் அவதிப்பட்ட மலைவாழ் மக்கள் வீட்டிலிருந்து வெளியேறினர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெத்தநாயக்கன்பாளையம் பிடிஓ வெங்கட்ராமன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பூச்சிகள் வண்டுகள் அழிக்கும் மருந்துகளை டேங்கில் நிரப்பி தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பீச்சு அடித்தனர். இதில் வண்டுகள் பல செத்து மடிந்தது. ஆனால் மீண்டும் சிறிது நேரம் கழித்து வண்டுகள் திரும்பி வருவதால் வண்டுகளை அழிக்கும் வரை வீட்டிற்குள் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் விழுந்த மாவடியில் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் கிராமப்புற பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் கிராமப்புற மாணவர்களிடம் தற்காப்பு கலையை கொண்டு சேர்க்கும் விதமாக பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக பிளாக் பெல்ட் மாணவர்களுக்காக நடைபெற்ற பயிற்சி முகாமில் பெண்களுக்கும் தற்காப்பு கலை செய்முறையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட்டது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திண்டுக்கல்லில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை திருவச்சியூரில் குப்பையில் கிடந்த 100 கிராம் தங்க நாணயத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாநகராட்சி பெண் ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தங்க நாணயத்தை தொலைத்த கணேஷ் ராமன் என்பவரிடம் அதனை காவல்துறையினர் பத்திரமாக ஒப்படைத்தனர். ஏழ்மையிலும் நேர்மையுடன் 100 கிராம் தங்க நாணயத்தை ஒப்படைத்த தூய்மை பணியாளர் மேரிக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏழைகளின் அங்காடி தெருவான சண்டே மார்க்கெட் களைக்கட்ட தொடங்கியுள்ளது. பெரிய கடைகளில் கிடைக்கும் ஜவுளி ரகங்களுக்கு இணையாக சண்டே மார்க்கெட் சாலையில் விற்கப்படும் ஜவுளி ரகங்கள் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை வெகுவாக கவர்ந்துள்ளது. அந்த வகையில் தீபாவளி பண்டிகை நெருங்க இருக்கும் நிலையில் இந்த வாரம் முதல் தீபாவளி பண்டிகைக்கான ஜவுளி பொருட்களை வாங்க கூட்டம் களைக்கட்ட தொடங்கியது. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழக மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் வந்த சுற்றுலா பயணிகள் சண்டே மார்க்கெட்டில் குவிந்தனர். கூட்டம் அதிகரித்ததால் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் அருகே உள்ள கண்டராதித்தம் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக உறவினர்களுடன் டாடா ஏஸ் வாகனத்தில் அயன் ஆத்தூர் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வாகனம் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்ததில் அதிலிருந்த 18 பலத்த காயத்துடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, வாலாஜாபேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்ந்தது. இந்த கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமமடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் தீபாவளி பண்டிகை முன்பணம் 10,000 வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 10 பவுன் தங்க நகை, லேப்டாப், 2 ஜோடி வெள்ளி கொலுசு, 19,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.